இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். பாரதி கண்ணம்மா சீரியலில் அடுத்து கண்ணம்மாவுடைய பிறந்தநாள் கொண்டாட்டம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்தாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா, நாளைக்கு ஹேமா வந்து அவங்க அப்பாவை இன்வைட், ஹேமாவை லக்ஷ்மி இன்வைட் பண்ண, ஹேமா அவங்க அப்பாவை இன்வைட் பண்ண, சௌந்தர்யா அதை பார்த்து வந்து நீ தான் அப்பான்னு சொல்ல போகிறாங்களாண்டா, உனக்கு ஓகேவா, என்ன அள்ளு விட்டுருச்சா அப்படிங்கிற மாதிரி வந்து லைட்டாக ஒரு பார்வை பார்க்க இந்த விஷயம்லாம் நடக்க போகுது. இதை தாண்டி இந்த பிறந்த நாளுக்கு அங்கே வந்து அங்கே எல்லாத்தையும் ரெடி பண்ணி அடுத்த வாரம் ஃபுல்லாக வந்து இந்த பர்த்டேவுடைய ப்ரோமோ தான் முக்கியமாக இருக்கும். ஆனால் இந்த பர்த்டேயில் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஏன்னா வந்து வெண்பாவுடைய கனவில் மண்ணள்ளி போட்டாங்க கண்ணம்மா. ஸோ அதே மாதிரி இப்போ வெண்பா வந்து திருப்பி இவங்க கனவில் ஏதாச்சும் ஒன்று பண்ணணும்ல, கண்ணம்மாவோட வாழ்க்கையில் விளையாடணும்ல, அதுக்காக வந்து இந்த பிறந்த நாள் அன்றைக்கும் அடிகரம்பர் ஒரு ஆப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய உள்ளார வந்து ஒரு பிரச்சனையை கொண்டு இறக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி தோணுது. ஆனால் இந்த டைமில் ஆல்ரெடி துர்கா வெளில வந்திருப்பார். இங்கே துர்கா வந்தாலும் சரி வராட்டும் சரி ஒன்றும் நடக்க போகிறது இல்லைங்கிற மாதிரி கண்டுக்காமல் விட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் துர்கா கேரக்டர் வந்து ஏதாச்சும் வெண்பாவை வந்து திருப்பி அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண விடாமல் தடுப்பார்னு நினைக்கிறீங்களா? இல்லை இந்த கதை வந்து இப்போ போகிற போக்கே நல்லா தான் இருக்குது, புது புது என்ட்ரிலாம் தேவையில்லைங்கிறீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.